சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9 பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மிக அருமையாக வசனிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே, அவர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களிடத்திலே அவர் அவர்களை ஊழியம் செய்யும்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்படி அனுப்பின பொழுதோ ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லி அனுப்பினார், நீங்கள் முதலாவது ஒரு வீட்டிற்குள் சென்ற சொல்லுகிற பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக தேவை சமாதானம் மாத்திரமே. இந்த சமாதானம் யார் கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், உன்னதமான ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம், நாம் மற்றவர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஒருவர் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே அவரை பார்த்த உடனே முதலாவது பயப்படுறாங்க. ஐயோ, வந்துட்டாரே, என் குடும்பத்தில் சமாதானம் என்ன கெட்டு போயிருமே என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் போகிற பொழுது நீங்கள் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள், அவர்களை சமாதானம் பண்ணுங்கள். ஒருவருக்கொருவர் பிரிந்திருந்தார்கள் என்றால் சமாதானம் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகத்தக்கதான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய சொல்கிறார். அப்படி செய்கிறவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்களா? தேவனுடைய புத்திரர் என்று ஒருவரை பார்க்கிற பொழுது நாம் எப்படி அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது என்றால், அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையை மூட்டி விடுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் கோல் சொல்லி மற்றவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கத்தக்கதாக காரியங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. மாறாக அவங்க என்ன செய்வார்களாம், ஒருவரை ஒருவர் இணைக்கத்தக்கதாக, ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகத்தக்கதாக, கணவன் மனைவிகளை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவர்களை சேர்த்து வைக்கத்தக்கதாக, குடும்பங்களில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா எல்லாரையும் ஒன்றாய் குடும்பமாய் சேர்க்கத்தக்கதாக, பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாய் இணைக்கத்தக்கதான சமாதான வார்த்தைகளை கூறுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்களாம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைத்தான் நம்மளிடத்தில் அவர் பேசுகிறார், சமாதானம் பண்ணுங்கள். ஆ பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்களும் இந்த நாளிலே சமாதானத்தோடு கூட செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த சமாதானத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். மற்றவர்களை சமாதானப்படுத்துங்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று உலகத்தாரே உங்களை பார்த்து சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, தைரியமாக இருங்கள், சமாதானம் பண்ணுங்கள். தேவன்தாமே தம்முடைய சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவாராக. ஆமென். Blessed are the peacemakers, for they shall be called the children of God. Matthew 5:9.